Hi friends, welcome to Raghava Sales Vlogam. Friends, நாம இப்ப வந்து Telegram group ஒன்னு ஆரம்பிச்சிருக்கோம். இதுல வந்து நான் ডেইলি வந்து walking jobs ஓட அப்டேட் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுல இப்ப வந்து 166 subscriber இருக்காங்க. இதுல உடனுக்குடன் வந்து நீங்க தகவல் தெரிஞ்சிக்கலாம். ஏனா ஃபர்ஸ்ட் எடுத்தேனே நான் இதில தான் ஷேர் பண்ணுவேன். Friends, இதல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூகுள் டைப் பண்ணிக்கலாம். கூகுளில் வந்து நம்ம சேனல் நேம் ரகுபோத் சைரஸ் உலகம்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த பிளாக் ஸ்பாட் .com இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி நான் போடுற ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நான் இதில் தான் அப்டேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் டெலகிராம் போவேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் வந்து ஒரு வாட்டி டெய்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் மதுரை இன்றைக்குள்ள டேட்டில் நான் இதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ எத்தனை இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இதோடய லிங்க்கை வந்து நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெய்லி செக் பண்ணிக்கலாம். சரி, இன்றைக்குள்ள வீடியோஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா நாடார் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஜாப் லொக்கேஷன் வந்து மதுரை தான். என்ன ஜாப் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க, அதாவது முதுநிலை ஆசிரியர் எடுக்கிறாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா தமிழ், பயாலஜி, பாட்னி, ஸ்வாலஜி, ஃபிசிக்ஸ், ஹெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் எடுக்கிறாங்க. இதுக்கு தேவையான கல்வி தேதி பார்த்திங்க அப்படின்னா பிஜி வித் பிஎட் தேவைப்படுறாங்க. ஸோ பிஎட் முடித்தவங்க இதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இப்போ இதோட லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 10 டிசம்பர் 2022. அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் தபால் மூலமாக அனுப்பிடணும், இல்லை நேரில் கொண்டு போய் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு தகுதியானவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஆர்கனைசேஷன் நேம் பார்த்திங்க அப்படின்னா தனியா அப்படிங்கிற ஷோரூம். இது வந்து ஒரு ரீட்டெயில் ஷோரூம். ஜாப் லொக்கேஷன் எங்கன்னா மதுரையில் தான் இருக்குது. என்ன ஜாப் பொசிஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டோர் மேனேஜர். இதுக்கு வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதோட கல்வி தேதி பார்த்திங்கம்னா ஏதாவது ஒரு கிராஜுவேட் வந்து நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். அனுபவம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கணும், அதாவது ரீட்டெயில் ஷோரூமில் வந்து அந்த அனுபவம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர் கேண்டிடேட் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. வயது வரம்பு ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 23 முதல் 35 வயசுக்குள்ளாக இருக்கவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ இதே ஆர்கனைசேஷனில் செகண்ட் ஜாப் பொசிஷன் பார்த்திங்கன்னா ரீட்டெயில் சேல்ஸ் ஆஃபீஸர். இதுக்கும் வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இதோடய கல்வி தேதி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். உங்களுக்கு நல்ல பர்சனாலிட்டியும் இருக்கணும், ப்ளஸ் அதோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் நல்லா இருக்கணும். கஸ்டமர் சர்வீஸ்க்கு பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படி டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வாக்கின் இன்டர்வியூ தான். வாக்கின் இன்டர்வியூ டேட் பார்த்திங்க அப்படின்னா 1 டிசம்பர் 2022, அதாவது நாளைக்கு 10:30 to 2 o'clock நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கணும். போகும்பொழுது உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இல்லை நான் வந்து லேட்டாக தான் பார்க்குறேன், டேட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்க்குறவங்க, இந்த வீடியோவை கொஞ்சம் லேட்டாக பார்க்குறவங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பயோடேட்டா, உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் ரெண்டுமே டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த அட்ரஸில் வந்து சென்ட் பண்ணி விட்டுருங்க. போஸ்ட் மூலமாக இல்லை நேரடியாகவோ நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம். சரியா? இப்போ அடுத்த ஆர்கனைசேஷன் நேம் என்ன அப்படின்றத டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். நேஷ்னல் சயின்டிஃபிக் கம்பெனி. இப்போ இதோட ஃபஸ்ட்டு ஜாப் பொசிஷன் என்னென்னு பார்த்திங்களா அக்கௌண்டண்ட்டு. இந்த பதவிக்கு வந்து பெண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். கல்வி தேதி பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்துக்கலாம், ஆனால் எனக்கு நல்லா டேலி தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை பிகாம் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் டேலி நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக இதுக்கு பணி அனுபவம் இருக்கணும், ஃப்ரெஷர் வந்து அப்ளை பண்ண முடியாது. இப்போ செகண்ட் ஜாப் பொசிஷன் இதே ஆர்கனைசேஷனில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இதோட கல்வி தேதி பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது சயின்ஸ் டிகிரி எடுத்து படிச்சிருந்துருக்கோம், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அனுபவம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷராகவும் இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஃப்ரெஷர் கேண்டிடேட் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா வந்து சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் லேப், கெமிக்கல்ஸ் அண்ட் கிளாஸ்வேர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்லியிருக்காங்க.
இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூம் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காண்டாக்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், உங்களை இன்டர்வியூ கூப்பிட்ற பட்சத்தில் இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வாக்இன் இன்டர்வியூ. ஸோ அதனால் சீக்கிரமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், இதை வந்து சீக்கிரமாக ட்ரை பண்ணுங்கள், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க வேலை தேடிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் ஃபீஸ் இந்த மாதிரி எதுவுமே பே பண்ணாதீங்க. நான் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஏதாவது ஆர்கனைசேஷன் வந்து உங்கள்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆர்கனைசேஷனை இக்னோர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பெஸ்ட்டு ஒரு ஜாப்ஸ் தான் உங்களுக்காக வந்து நான் சர்ச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.